இன்றைய நகரமயமாக்கல் மற்றும் வாழ்க்கை சூழலில் அனைவரும் மின்சாரம் போல வேகமாக ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இனி மின்சாரம் மூலம் ஓட போகும் காலம் நெருங்கிவிட்டது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை பயன்படுத்தி நாம் மேற்கொண்டிருக்கும் பயணம் ஏறக்குறைய முடிவை நெருங்கிவிட்டதாக பார்க்கப்படுகிறது. இதன் தொடக்க அறிகுறியாக பிரபல கார் உற்பத்தி நிறுவனமான ஹுண்டாய் சமீபத்தில் கோனா என்ற மின்சார காரை அறிமுகம் செய்தது. மின்சார காரை உற்பத்தி செய்யலாம், சரி, அதனை பயன்படுத்த உரிய கட்டமைப்பு இங்கே இருக்கிறதா? சிலர் தங்களது வீட்டிலேயே மின்சார வாகனத்திற்கு சார்ஜ் செய்து கொள்கிறார்கள். வீட்டில் சார்ஜ் செய்யும் போது நேரம் அதிகம் பிடிக்கிறது, மின்சாரம் துண்டிக்கப்படுவது உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. இதற்காகவே பெட்ரோல் நிலையம் இருப்பது போல மின்சார வாகனங்களுக்கென பிரத்யேகமாக சார்ஜிங் பாயிண்டை சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைத்துள்ளது இஇஎஸ்எல் என்ற நிறுவனம். ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்னால் என்னென்னா எலக்ட்ரிக் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்னு சொல்கிறோம். இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் இன் சென்னை மெட்ரோ, இன் சென்னைன்னு கூட வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஃபார் டூ வீலர்ஸ், த்ரீ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் எல்லாத்துக்குமே இது வரும். பப்ளிக்னால் எல்லாருமே, ஓப்பன் டு ஆல் பப்ளிக். ஸோ சென்னை மெட்ரோவோட பார்க்கிங் ஸ்டேஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை நந்தனம் மெட்ரோவில் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படின்னா எலக்ட்ரிஃபைங்கிற ஒரு ஆப் மூலிமா இதை ஆப்ரேட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் வீட்லேயே வந்து சார்ஜ் பண்ணலாம். வீட்டில் எப்படின்னா ஓவர் நைட் சார்ஜிங், நைட்டு வந்து போட்டால் காலையில் வரலும் சார்ஜ் ஆனால் தான் வந்து ஃபுல்லாகும். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் வந்து வாங்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இது ஃபாஸ்ட் சார்ஜிங், 40 மினிட்ஸில் வந்து இப்போது அவங்க பேட்டரி வந்து 50% குறையுது அப்படின்னா ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இந்த டாப் அப் மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு ஹாஃப் அன் அவர் போட்டால் வந்து ஒரு 70-80% வந்துடும். இந்த சார்ஜிங் பாயிண்டை பயன்படுத்தி மின்சார வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனத்திற்கு தாங்களே மின்சாரத்தை சார்ஜ் செய்து கொள்ளலாம். ஒரு யூனிட் மின்சாரம் ₹10 என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தற்போதைக்கு ஒரே நேரத்தில் ஒரு மின்சார கார் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்திற்கு சார்ஜ் செய்யும் வசதியுடன் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தும் முறையை பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் மையத்தை அடைந்த பிறகு உங்கள் ஸ்மார்ட் போனில் கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று ELECTRIFY எலக்ட்ரிஃபை என்ற செயலியை முதலில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் நீங்கள் உங்கள் மின்சார வாகனம் தொடர்பான தகவல்கள் மற்றும் இதர தகவல்களை பூர்த்தி செய்த பிறகு நேரடியாக உங்கள் வாகனத்திற்கு நீங்கள் மின்சார சார்ஜ் செய்து கொள்ளலாம். சார்ஜிங் கட்டணம் செயலி மூலம் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக எடுத்துக்கொள்ளப்படும். அரை மணி நேரத்தில் முழு சார்ஜ் சாத்தியம். யூனிட்டுக்கு வந்து 10 ருபீஸ்ன்ற இதை வந்து சார்ஜ் பண்ணுறோம். எந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ண சார்ஜ் பண்ண போகிறாங்களோ அந்த வெஹிக்கிளோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அந்த டைம் வந்து டைம் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் அங்கே வந்து ஸ்லோ சார்ஜர்னு போட்டிருக்கோம், அதை ஏசி சார்ஜர்னு சொல்கிறோம், ஃபாஸ்ட் சார்ஜர்னு ரெண்டுமே போட்டிருக்கோம். ஸோ ஸ்லோ சார்ஜருங்கிறது 3 வெஹிக்கிள் வந்து ஒரே டைமில் சார்ஜ் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜுங்கிறது டிசி சார்ஜர்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஒரு கார் வந்து சார்ஜ் பண்ணலாம். அது மோஸ்ட்லி ஃபார் 4 வீலர்ஸ் தான். அது வந்து கொஞ்சம் ஹை கெப்பாசிட்டி பேட்டரிஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறது. கார்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டைப் ஆஃப் கார் தான். இது வந்து என்ன ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோன்னா DC001 ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். இந்த அந்த சார்ஜருக்கு தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ அது AC001ன்ற பக்கத்துலேயே இருக்குது. அது வந்து டூ வீலருக்கு பார்த்திங்கன்னா என்ன, ஒரு அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்குள்ள ஆகும் சார்ஜிங். முதற்கட்டமாக சென்னை நந்தனம் மெட்ரோவில் செய்யப்பட்டுள்ள இந்த வசதி அண்ணா நகர் வடக்கு, கோயம்பேடு, உயர்நீதிமன்ற மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. மக்கள் அதிகம் புழங்கும் இடம் எது என கண்டறியப்பட்டு தமிழகம் முழுவதும் சார்ஜிங் மையங்களை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. நாங்கள் இப்போ சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடோட CMRL கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது ஒரு 32 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பார்க்கிங் ஸ்டேஷன்ஸில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட்டு. அதாவது இப்போ கரண்ட்டாக அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்கிற அந்த Phase 1 ஸ்டேஷன்ஸில் எல்லாத்தையும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இனாக்ரேட் பண்ணியாச்சு. அது 5th சென்னை நந்தனமில் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன், அது வந்து இனாக்ரேட்டட் பை ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். மீது இன்னும் ஒரு 3 வந்து அண்ணா நகர்லேயும், அண்ணா நகர் ஈஸ்ட்டு, கோயம்பேடு ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மின்சார வாகனத்தை வாங்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சார்ஜ் மையம் புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. புகை வாகனங்களால் நகரப்பகுதிகளில் காற்று மாசின் அளவு கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும் நிலையில் இதுபோன்ற திட்டங்களால் புகையில்லா பயணத்தை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது.